அனைவருக்கும் வணக்கம். இந்த 2017 வருஷம் நியூமராலஜி பிரகாரம் 12 வருகிறது. அதை கூட்டினோம்னா 3 வரும். 12, 1 என்பது சூரியன், 2 என்பது சந்திரன், 3 என்பது குரு. நவகிரகங்களில் நம்ம கண்ணை பார்க்கறது சூரியனும் சந்திரனும் தான். அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் இந்த வருஷம் 1-2 வருது. இதை கூட்டினோம்னா 3 இடம் வருது. 3 ஜூபிட்டர் குரு. ஆக குரு தான் பணத்துக்கு காரகன், தங்கத்துக்கு காரகன். ஆக உலகம் முழுவதும் இந்த வருஷம் பொருளாதாரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். சூரியன் உலக உற்பத்திக்கு காரகன், சந்திரன் அன்றாடும் படி இழக்கக்கூடிய கிரகம். இந்த 3 பேரும் இந்த 2017 வருஷம் நமக்கு வர்றது உலகம் முழுவதுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு, சிறப்பான பலன் தான் எல்லாருக்கும் சொல்லணும். ஆக மொத்தத்தில் இந்த 2017 ஒரு சிறப்பான ஆண்டாகவே எல்லாருக்கும் அமையும். வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2017 ஆங்கில வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும்னு பார்க்கும் பொழுது, இந்த வருஷம் 1/1/2017 இரவு 12 மணிக்கு உதயமாகுது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலங்களில் இந்த வருஷம் கன்னியா லக்னம், திருவோண நட்சத்திரம், மகர ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தனுசு ராசிக்கு கன்னியா ராசி 10வது ராசி ஆகும். ஆக 10 அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தின்னு அர்த்தம். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் இவை அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அதிகப்பட வேண்டிய காலகட்டங்கள்னா அர்த்தம். அதோடு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கிறதுனால அவரும் உங்களுக்கு 8வது அதிபதி 2 வர்றாரு. எதிர்பாராத தனவரவு, பணவரவை கொடுக்க வேண்டிய காலங்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த 2017 நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா, 2 முக்கியமான கிரகங்கள் பெயர்ச்சி, 1 குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகுகேது பெயர்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே திருக்கணிதப்படி சனி பகவான் 26/1/2017 பெயர்ச்சி. ஆக 2/1 மொத்தம் 3 விதமான பெயர்ச்சிகள் இந்த காலங்களில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்திலும், ராகு 9ஆம் இடத்திலும், குரு 10ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியது. உங்களுடைய முயற்சி, எண்ணம், சிந்தனைகள் அதில் சற்று தடை ஏற்பட்டால் கூட இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். ஏன்னா அங்கே கேது உட்கார்ந்துருக்காரு. கேது ஒரு தெய்வீக அனுகூலமான கிரகம். அதே சமயத்தில் ஒரு கிரிமினல் ஆல் பிளானட்னு பேர். 3ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகளில் சற்று தடை ஏற்பட்டாலும் வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சிகள் ஏற்படும். அதே சமயத்தில் உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்திகள் இந்த காலத்தில் உழவிக்கிட்டே இருக்கும். கேது 3ஆம் இடத்துல சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்க வேண்டிய காலங்கள், ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதாவது சகோதர சகோதரிகளுக்கு இது நம்மளம். குரு உங்களுடைய ராசிநாதனமும் அவர் தான், அவரே 4ஆம் அதிபதியாகவும் வர்றார். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியான கிரகம் குரு. அவர் உங்களுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவர் ராசிநாதனும் நீங்கள் தான், 4ஆம் வீட்டு அதிபதியும் நீங்கள் தான். அப்போ 4ஆம் இடம், இடம், அணை, வண்டி, வாகனங்கள் இதுக்கான அதிபதியான குரு 10 இருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் உண்டு. அது மட்டுமல்ல 4ஆம் இடம் எஜுகேஷனை சொல்லுவது. ஸோ எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல ஜாதகத்தில் 4ஆம் இடம் தாய், அம்மாவால் நமக்கு சகாயம் உண்டு,
உங்களுக்கு ஆதாயம் உண்டு, அம்மா நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. அதோடு குரு பத்தில் இருக்கிறது அரசு சார்ந்த இடங்களில் எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு யோகம், அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் சகாயம் அத்தனையுமே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ராகு 9 இருக்கார். இந்த ராகு 9 இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஹையர் ஸ்டடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு 9 இடம் பார்க்கும் வேலையை விட வேண்டிய காலகட்டங்கள், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் ஏற்பட வேண்டிய காலம், இது அத்தனையுமே ராகு 9 இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சஞ்சாரம் செய்வது வரையும் நஷ்டத்தை கொடுத்தா கூட, அவர் ஜனவரி 26 அப்புறம் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கிறாரு. சனி சஞ்சாரம் செய்வது எதிலையுமே சற்று சுணக்கமான சூழ்நிலை தான் இருந்தால் கூட, சனி காலதாமதப்படுத்துவாரே ஒழிய அவர் யாருக்கும் எதுவும் மறுக்கிறதில்லை. அப்படி பார்க்கும்போது அவர் உங்களுடைய தனுசு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு உங்களுடைய 3 இடமான இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானத்தை பார்க்குறாரு. அடிக்கடி அந்த மாதிரி பார்க்கக்கூடிய காலங்களில் 3 இடம் ட்ராவல், அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, அலைஞ்சு திரிஞ்சு தொழில் பண்ண வேண்டிய காலம். அது மட்டுமல்ல, சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்லாயிருக்கும். ரோட் சைடு பிஸ்னஸ் எல்லாம் இந்த காலம் இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்கும். அதோடு 3 இடம் கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதி செவ்வாயை வந்து அவரே 12 அதிபதியாக இருக்கிறனால பாலிடிக்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே சமயத்தில் கலைத்துறைகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். 5 இடம் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்பெக்குலேஷனில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்ல கேம்பிளிங்கில் தலையிடக்கூடாது. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 5 இடம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஹேங்கிங் ஆஃப் மணின்னு பேர். அதெல்லாம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்குறதோ, அதனால் நமக்கு எதாவது நன்மை அடையுமோன்னு நினைக்க வேண்டாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துக்கு வர்றாரு, அது இன்னும் நற்பலன் ஆகும். 11 இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். அங்கே குரு பகவான் வர்றது ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே ராகு 9 இருக்கிறது சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு ஒரு சிலருக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உண்டு. குரு உங்களுடைய ராசிக்கு 2-5 கூடியவர் 11 இருக்கிறதுனால 5 இடம் சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியெல்லாம் உங்களுக்கு கிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 7 இடத்தை பார்க்குறனால, அஃபார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை ஒரு சிலருக்கு உண்டு பண்ணுவார். கேது 3 இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத தனவரவு பணவரவை உண்டு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. மேலும் ராகு உங்களுடைய ராசிக்கு அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் 8 இடத்துக்கு போகிறாரு, அது அவ்வளவு சிறப்பு இல்லை. அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு போகிறதுல நிறைய அப்டக்கிள்ஸ், தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காலங்களில் தேவையற்ற பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மன வருத்தங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளால் நமக்கு பிரச்சனைகள், இதெல்லாமே அந்த காலங்களில் உண்டு. அது மட்டுமல்ல, ஹையர் ஆஃபீஸர்ஸு அவங்கள்ட்ட சுப்பீரியர்கிட்ட நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அந்த காலத்தில் ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. அதெல்லாம் அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருக்க பழகிக்கணும். சனினாலே சுறுசுறுப்பு கம்மியாயிரும். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்கும், நீங்கள் வேகமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் 4 அதிபதி குரு 11 இருக்கிறது 10 வர்றது நல்லது. எஜுகேஷன் நல்லாயிருக்கும், அதனால் சிறப்பான பலன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 6 அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, லிட்டிகேஷன் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்காமல் வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன்ஸ் உண்டு,
இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதியாக புதன் வந்து அவரே 10 அதிபதியாக வர்றது சிறப்பு. ஏன்னா புதன் ட்ரேடு, வியாபாரம். ஸோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு. ராகு 8 வரக்கூடிய காலகட்டங்களில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயத்தில், வெளிநாட்டு தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் விசா பாஸ்போர்ட்டில் நிறைய தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலர் இருக்க அமையும். மொத்தத்தில் இந்த வருஷம் 2017 உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா 3 இடத்துல கேது, அதுக்கப்புறம் அவர் 2 இடத்துக்கு வர்றாரு. 10 இடத்துல குரு, அவர் 11 இடத்துக்கு வர்றது சிறப்பு. 9 சஞ்சரிக்கக்கூடிய ராகு 8 இடத்துக்கு போகிறது சுமார். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் சஞ்சரிப்பது சற்று சுமார். இருந்தால் கூட இந்த கோச்சார பலன்கள்லாம் ஓரளவுக்கு இந்த 2017 உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதே சமயத்தில் ராகு பயிற்சிக்கு அப்புறம் பார்க்குற வேலையில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் 6 அதிபதியாக வர்றாரு. லக்னத்திலே சனி இருக்கிறதுனால காலில் கால் பாதங்களில் பிரச்சனை. சுக்கிரன் இருக்கிறனால விஷலில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்டோனு, இது மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அதோட குரு உங்களுடைய ராசிநாதனே 10 இடத்துல கன்னி ராசியில் செஞ்சிருக்கிறதுனால சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோலில் இருக்கணும். லிவரில் ப்ராப்ளம், பேங்க்ரேட்டிக் ப்ராப்ளத்துக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு 8 இருக்கிறதுனால சளித்தொல்லைகள், குறிப்பாக மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. இந்த தனுசு ராசிக்கு குரு 10 இடத்துலையும் 11 இடத்துலையும் லக்னாதிபதி சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பு. அது உங்களுக்கு நல்ல பலன்களை செய்கிற இருக்கிறாரு. அதோட கேதுவும் உங்களுக்கு 3 இடமும் 2 இடமும் தனவரவையும் பணவரவையும் பொருள் வரவையும் கொடுக்கக்கூடிய அதுவும் இன்னும் சிறப்பு. மொத்தத்தில் இந்த 2017 ஓரளவுக்கு சிறப்பான ஆண்டு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதனே குரு பகவானாக வர்றதுனால, 5 அதிபதி செவ்வாயாகவும் வர்றதுனால இந்த வருஷம் முருகனை கும்பிட்டு வாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகனுடைக்கு அபிஷேகம், முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். 9 அதிபதியை சூரியன் வர்றதுனால சிவனை கும்பிட்றதுக்கான வாய்ப்பு, பெருமாளை சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிலே லக்னத்திலேயே சனி சஞ்சாரம் செய்கிறதுனால நரசிங்க பெருமாளை, குறிப்பாக அனுமனுடைய தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமில்லை, 8 ராகு சஞ்சாரம் செய்வது, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் துர்க்கையை காளியை வழிபட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு மிகவும் நற்பலனாகும். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.